ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புளியமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடந்த சில தினங்களாக பல்வேறு சர்ச்சையில் சிக்கி வருகிறது அங்கு இரவு காவலராக பணியாற்றி வருபவர் பணிக்கு வராமலேயே அரசு ஊதியம் பெற்று வருவதாக கூறப்படுகிறது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சட்டவிரோதமாக வகுப்பறையில் தங்குவதும் அங்கே மதுபானம் அருந்துவது உள்ளிட்ட காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரக்கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய அதிகாரிகள் மற்றும் இரவு நேர காவலர் உள்ளிட்டோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்